டான் படத்தில் சொல்ல வந்ததை தற்பொழுது சொல்கிறேன் என்று ஆன்யாஸ் டுட்டோரியல் வெப் சீரிஸ் பிரஸ் மீட்டில் பேசிய ஜே சூர்யா. குட் மார்னிங் எவ்ரிவன். முதல்ல ஒரு நன்றியை முதலே சொல்லி சார், முதல்ல வந்து டான் ஃபங்க்ஷன் போனப்போ நான் வந்து எல்லாரையும் அட்ரஸ் பண்ணேன், மீடியாவையும் ப்ரெஸ்ஸையும் நான் அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதனால் முதல்லே சொல்லிடுறேன், வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். சார் சொன்னார் ஆகா ஃபங்க்ஷனுக்கு எப்படினாலும் வந்துடுறேன் அப்படின்னா அமைந்து, ஆக்சுவலாக அது அது ஒரு சிங்கில் அமைஞ்சிருது. பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷன் கூடுவாங்க, எனக்கு டைம் செட் ஆகுதில்லை, நீங்கள் எங்கே என்னை அதிகமாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நான் வந்துடுறேன். அதுக்கு என்னென்ன ஒரு காரணம், ஆனால் அவங்க கேட்கும்போது அதுக்கு டைம் ட்ரை பண்ணோன்னா அதுக்கு ஸ்பேஸும் கிடைக்குது. அதுக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஓகே, இது ஆஹா அப்படின்னு இருக்குது. ஸோ ஆஹாக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் நினைக்கிறேன் நான். மெயினானன்னா எனக்கு ரொம்ப அல்லூரன் சாரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய எனர்ஜி பிடிக்கும், அவருடைய விஷன் பிடிக்கும், அவருடைய திறமை பிடிக்கும், அவருடைய பிளான் பிடிக்கும், அதை வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவருடைய இதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு டீம் சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது எப்படிப்பட்ட டீமாக இருக்குன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அஜித் சார், அப்புறம் இங்கே சவுத் ஹெட்டு நம்ம சிதம்பரம் சார், சிதம்பரம் சார் ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்துடுறேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒர்க்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வந்தேன். அதான் சொன்ன மாதிரி ஆகாக்குன்னு ஒரு டைம் கேட்டால் அது கிடச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் வரும்போது எனக்கு வந்து இந்த படத்தோட டைரக்டர் இன்னார்னு எனக்கு தெரியாது, இந்த வெப்சீரிஸோட டைரக்டர். நல்ல வேளை இதுக்கு டைம் கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா பல்லவி வந்து வெரி க்ளோஸ் டு மீ, ஸ்பைடரில் அவங்க வந்து சீஃப் ஏடி அந்த அது பார்த்திங்கன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து சீனை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போதுமோ தெலுங்கு டைலாக்ஸ் பேசும்போதுமோ கூட வந்து உட்காந்து சார் சூப்பர் சார் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி முருகா சார் டீமில் ஒரு நல்ல ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பர்சன் அவங்க வந்து அவங்ககிட்ட நான் கேட்டேன், எனர்ஜெட்டிக் கேர்ள் அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் என்ன என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் எல்லாம் இதாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே டைரக்ட் பண்ணாமல் எங்கே சுற்றிட்டுருக்கீங்க, ரெண்டு மூணு கால்ஸ் நான் இன்பிட்வீன் அப்படி என்ன டைரக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க போது உண்மையாகவே பல்லவியோடைய டைரக்ஷனுடைய வெப்சீரிஸுக்கு லான்ச்சுக்கு நான் வந்திருக்கேன்டெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பல்லவி. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.